இது வந்து என்ன ரோடு தெரியுமா? இது கூடலூர் தேவர் சோலை சுல்தானா பத்தேரி சுல்தான். ஓ, அந்த பக்கம் பாருங்களேன், நம்ம ரைட் சைடில் இந்த பக்கம் ரோட்டில் வந்து இதுதான் லாஸ்ட்டு தமிழ்நாடு கிராமமா அப்படின்னு எனக்கு தெரில. ஓ, இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது. இது வந்து மேபி அது தமிழ்நாடு, இது கேரளாவான்னு தெரில. இங்கே பாருங்கள், ஸ்டேட் லிமிட், தமிழ்நாடு ஸ்டேட் லிமிட். ஜென்ஸ் கம் அகேன், கண்டிப்பாக வர இன்னொரு நாள். இந்த இடத்தோட பேர் என்ன தெரியுமா? நாய்கெட்டி. நம்ம முன்னாடி வந்து ஒரு கேரளா பைக்கர் போகிறாரு. இதாங்க முத்தங்க ஃபாரஸ்ட்டு. இது வந்து எதுக்கில்லைன்னா வயநாடு வைல்ட் லைஃப் சேஞ்சுரிக்கில் தான் வருது. என்னாச்சுண்ணா, ஏற்கனவே ஆனதா? இதுக்கு முன்னாடி ஆனதா? காலை இல்லையா அதுக்கு? ஸோ இந்த பண்டிப்பூர் ஃபாரஸ்ட்டுக்கு வரவங்க வந்து மேக்ஸிமம் கேரளா அங்கே தாங்க. இது வந்து என்ன ரோடு தெரியுமா? இது கூடலூர் தேவர் சோலை சுல்தானா பத்தேரி. சுல்தானா பத்தேரியா சுல்தான் பத்தேரியா? சுல்தான் பத்தேரி, அந்த ரோடு தாங்க. ஸோ இன்னும் எனக்கு வந்து 42 கிலோமீட்டர்ஸ், கிட்டத்தட்ட 1 hour ட்ராவலு. அங்கேருந்து மறுபடியும் நான் வந்து 2 hours பண்டிப்பூர் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போவேன். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மசினகுடி ஃபாரஸ்ட்டையும் ஃபாரஸ்ட் ரூட்டும் நான் வந்துட்டேன், முதுமலை ஃபாரஸ்ட் ரூட்டும் நான் வந்துட்டேன். ஸோ இந்த பண்டிப்பூர் ஃபாரஸ்ட் ரூட்டு மட்டும் தான் வரல. இது வந்து செப்பரேட் பண்டிப்பூர் ஃபாரஸ்ட்டுங்க. எப்படின்னா நம்ம மசினகுடியிலேருந்து போகும்போது நம்ம அதுக்கு அடுத்து போகிறது வந்து பண்டிப்பூர் ஃபாரஸ்ட்னு சொல்லுவோமா, இது வந்து ஸ்ட்ரெச்சு ஃபுல்லாகவே வந்து பண்டிப்பூர் ஃபாரஸ்ட்டு மட்டும்தான். அருமையாக இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இதுக்கு முன்னாடி யாராவது இந்த வழியில் போயிட்டு வீடியோ போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரில, செக் பண்ணி பார்க்கலாம். இல்லைனா நம்ம சொல்கிறேன்ல, தமிழ்நாட்டின் முதன் முறையாக இந்த ரூட்டில் போன யூடியூபர்னு சூப்பராக சொன்னாங்க, யாராவது கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. இந்த ரோட் டிரைவும் நல்லா இருக்குங்க. ஏற்கனவே மழை பெஞ்சி முடிஞ்சிருக்கு, அதனால இன்னும் கொஞ்சம் கூட சூப்பராக இருக்குங்க. இப்போ தான் சூரியன் அங்கே உதிக்குது. இந்த மாதிரி நம்ம லெஃப்ட் சைடில் வந்து ஒரு சூப்பரான ஒரு வியூ இருக்குங்க. ஆனால் வந்து இந்த மரம் எல்லாமே அதை வந்து மறைச்சி வச்சுருக்கு. எப்படின்னா கொஞ்சம் மலை அந்த இது அங்கே தெரியுது பாருங்க. இதோ ஓ, ஃபுல்லாக வந்து மிஸ்ட் மூடி இருக்குங்க அங்கெல்லாம். ஓ, அந்த பக்கம் பாருங்களேன், நம்ம ரைட் சைடில் சூப்பரான ஒரு வியூ. ஓ அம்ம, வாஹோ, இங்கே நல்லா இருக்குங்க. ஓ, இந்த இடம் சூப்பராக இருக்கு. ஓ, நம்ம இனி அப்படி போயிட்டு இப்படி போகணுமா? ஓ, வெறித்தனம், அங்கே போயிட்டு இங்கே போகணும். ஐயன் கொல்லியா? சரி, இனி இந்த வண்டி முந்துறது கொஞ்சம் கஷ்டம்தான். இவன் கொஞ்சம் நம்மளுக்கு வழி விட்டால் நம்ம போயிடலாம். ஓகே, தேங்க்யூ. ஓ, இங்கே மலையாளத்துலையும் எழுதி வச்சுருக்காங்க, மரிய வாழ்க அப்படின்னு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம கேரளா பார்டரில் தானே இருக்கிறோம், அதனால தான். ஸோ போலீஸ் பிடிச்சிட்டாங்க அவங்கள. வா, நம்ம லெஃப்ட் சைடை பாருங்க, செமையான வியூங்க. நான் ஏன் போயிட்டுருக்கேன்னா, நம்ம ரெண்டு செக் போஸ்ட் தாண்டிருவோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக போயாச்சுன்னா அவ்வளோ செக்கிங்கெல்லாம் ஸ்ட்ரிக்டாக பார்க்க மாட்டாங்க, நம்ம அப்படியே உள்ளே போயிடலாம். இன்கேஸ் ஸ்ட்ரிக்டாக பார்த்தாங்கன்னா தெரில, போகக்கூடாதுன்னு அவங்க முடிவு பண்ணாங்கன்னா நம்ம ஏதாவது ஒன்று சொல்லி நம்மளாக போட மாட்டாங்க. அதனால தான் சரி கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டு நம்ம அந்த செக் போஸ்ட் தாண்டியாச்சுன்னா பிரச்சனை இல்லைங்க. அடுத்து பண்டிப்பூர் ஒரே ரோடு தாங்க. இது வந்து அலகாபாத். சரி, அலகாபாத்தா? இல்லை, தேவர் சோலை. என்னடா அழகாக பார்த்துலாம் போட்டு வச்சுருக்கீங்க அதில்? தேவர் சோலைங்க, இந்த இடம் தான் தேவர் சோலை. இனி இங்கேருந்து நம்ம வந்து ஒரு 32 கிலோமீட்டர்ஸ் போகணும் நம்ம சுல்தான் பத்தேரிக்கு. பார்த்திங்களா, இதுக்கப்புறம் வந்து நம்ம அவ்வளோவா அந்த டீ எஸ்டேட்ஸ்லாம் பார்க்க முடியலை, வேறு வேறு மரங்கள் இந்த மாதிரி தான் பார்க்க முடியுது. சம்மர் ரைடுங்க இன்னைக்கு. பிடிக்குது பிடிக்குது, ரைடு பிடிக்குது எனக்கு. ஓ, வண்டி வருது. ஓ, இங்கேயும் ப்ளூ கலர் பஸ்ஸா? இது எங்கே? கூடலூர் டு குந்தாலடியா? குந்தாலடி கூடலூர் அங்கே இருக்கு. அப்போ குந்தாலடிக்கு போயிட்டு இது கூடலூருக்கு போகுது. இந்த பக்கம் ரோட்டில் வந்து இதுதான் லாஸ்ட்டு தமிழ்நாடு கிராமமா அப்படின்னு எனக்கு தெரில. போவோம், நம்ம எங்கே வந்து இந்த செக் போஸ்ட் இருக்கோ அங்கே வந்து நம்ம கேரளாக்குள்ளே என்ட்ரி ஆயிடுவோம். இன்னும் 20 கிலோமீட்டர் இருக்குது, ஆனால் வந்து அந்த கேரளா என்ட்ரி வந்து அதுக்கு முன்னாடியே வந்துடும். இன்னும் ஒரு 15 கிலோமீட்டரில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டினியூ பண்ணி போகலாம்.
பார்த்தீங்களா ஃபுல்லாக வந்து இது ஃபாரஸ்ட்டு தான். இனி நம்ம பண்டிபூர் போகும்போது இன்னும் செம்மையாக இருக்கும். ஸோ அந்த ஒருவேளை இந்த வீடியோ வந்து லெந்தாக போயிடுச்சுன்னா நான் வந்து அதுக்கு முன்னாடியே என்ன சொல்கிறது இந்த வ்ளாகை வந்து அப்படியே என் பண்ணிவிட்டு அதை வந்து இன்னொரு வீடியோவாக போடுவேன். அந்த ஃப்ரெண்டில் போகிற காரை பார்த்தீங்களா, செம்மையாக மாடிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. மெலடின்னு போட்டு டயரை வந்து கொஞ்சம் வெளியில் கொண்டு வந்து கொஞ்சம் ஸ்டிக்கரிங்கில் செம்ம வேலை பண்ணியிருக்காரு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் எல்லாம் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க காரை. அப்படி பார்க்கும்போதே பக்காவாக இருக்குல்ல. அதில் ஒன்று எழுதியிருக்கிற மணி பவர் ஓகே, உமன் வந்து க்ராஸ் போட்டிருக்காங்க, ட்ரக்ஸு ஓகே. அப்போ மணி பவர் ட்ரக்ஸ் உமன் வந்து அவருக்கு வேண்டாமோ, அப்போ எதுக்கடா கல்யாணம் பண்ணா அப்படின்னு நாங்கள் கேட்போம். இதாங்க செக் போஸ்ட்டு. ஆக்சுவலாக எப்படின்னா செக் போஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்லியே இருக்குங்க. நம்ம இங்கேருந்து தெரில, நான் வந்து கிராஸ் பண்ணி வந்து நிறைய செக்கிங் நடந்துட்டுருக்கு. ஸோ அங்கே உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, அந்த டேர்னிங்கில் வந்து செக் போஸ்ட் இருக்கும். இது வந்து முன்னாடி செக் போஸ்ட்டாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ போகலாம். ஸோ நம்ம வந்து இப்போ கேரளாக்குள்ளே என்ட்ரி ஆயிடுவோங்க. இன்னும் கொஞ்சம் தான், ஒரு 1 கிலோமீட்டர் கூட இருக்காது நம்ம கேரளாக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு. ஏன்னா நம்ம கூகுள் மேப்பில் வந்து கேரளா தமிழ்நாடு பார்டருக்கு ஒன்று இருக்கும்ல, ஒரு லைன் மாதிரி, அது வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். இதோ பக்கத்தில் தான் இருக்குது. ஓ, இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது. இது வந்து மேபி அது தமிழ்நாடு, இது கேரளாவான்னு தெரில. ஆனால் அங்கே தான் செக்கிங் நடந்துகிட்ருக்கு. நிறைய பேர் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபாரஸ்ட் ஓகேங்க. சுல்தான் பத்தேரி அந்த இடத்துக்கு வந்து இன்னும் 17 கிலோமீட்டர்லாம் நான் போயிடுவேன். இங்கே பாருங்கள், ஸ்டேட் லிமிட், தமிழ்நாடு ஸ்டேட் லிமிட் ஜென்ஸ் கம் அகேன், கண்டிப்பாக வரேன் இன்னொரு நாள். ஓகேங்க, நம்ம இப்போது கேரளாவில் இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து திருச்சி கோயம்புத்தூர் அப்படி போகும்போதும் ஒரு நாள் நான் வந்து கேரளா உள்ளே போயிட்டு தான் வந்தேன். அது என்ன இடம், பாலக்காடு, அந்த பக்கம் தான் போயிட்டு வந்தேன். ஸோ இப்போ நான் வந்து கேரளாக்குள்ளே இருக்கிறேன். ஆனால் அவ்வளோ நேரம்லாம் இருக்க மாட்டேன். சுல்தான் பத்தேரி போயிட்டு நம்ம ரைட் எடுத்துகிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணி போயாச்சுன்னா மறுபடியும் நம்ம வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துடலாம். ஸோ இது ஒரு நல்ல இதுங்க. அவ இப்படி இப்படி போயிட்டு இப்படி வந்துடுவோம். செம்மையாக இருங்க ரோட் டிரைவு. ஏ, பலாப்பழம், சக்கப்பழம் எங்கள் ஊரில் சக்கை, அதெல்லாம் ஞாபகப்படுத்தாதுங்க. சாப்பிடணும் போலேயே இருக்குது. ஊரில் எல்லாம் இருந்தால் பிரச்சனையே இல்லை, அப்பப்போ யாராவது கொண்டு தருவாங்க, இல்லைனா வீட்டிலே வளையும். இப்போ பெங்களூரில் இருக்கிறனால இங்கே எதுவுமே கிடைக்க மாட்டேன், எல்லாமே காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது. இந்த புக்கும் ஃபுல்லாக வந்து மழை பெய்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்க, கொஞ்சம் இருட்டாக இருக்குது. மணி வந்து 9 ஆச்சுங்க. ஆனால் 9 மணிக்கும் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, இருட்டி அடைச்சிட்டு. ஸோ நம்ம முன்னாடி ஒரு தலை போகிறாரு. இது ஃபுல்லாகவே டேர்னிங்காக இருக்கிறதுனால ஓகே. மழை தூத்த தொடங்கிடுச்சுங்க. ஸோ மை காட், செம்மையாக இருந்துங்க அந்த இடத்துல. ஓ, அந்த வண்டியை பார்க்கலாம். அவ்வளோ மழை பெய்யலன்னு நினைக்கிறேன். சரி, சீக்கிரம் இங்கே மழை சீக்கிரம் வந்துடும், நம்ம அதுக்குள்ளே இது பண்ணி உள்ளே ஏறிடணும். எங்கே சுல்தான் பத்தாரிலேருந்து உள்ளே போயிடணும். ஐயோ ஐயோ ஐயோ, வண்டி ஸ்ட்ரைட்டாக போகுதுங்க இந்த பக்கம். ஆ ஓகே, இந்த பக்கம்லாம் பிரச்சனை இல்லை. ப்ளீஸ் கொஞ்சம் நேரம் பொறுத்துக்கோங்க மலையே. நிறைய பேர் ரைடு போகிறாங்க இன்னைக்கு. இதோ ஆனால் எல்லாருமே வந்து என்னென்னா அந்த ரெயின்கோட் மாதிரி ஒன்று இருக்கும்ல, அந்த கவரில் செஞ்சது, அதெல்லாம் போட்டுட்டு தான் போகிறாங்க. ஏன்னா மழை பெய்யும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியுது போல. ஓகேங்க, நான் இப்போ அந்த லொக்கேஷனை மாற்றிட்டேன். லொக்கேஷனை மாற்றினதும் என்ன சொல்லுதுன்னா, நம்ம சுல்தான் பத்தேரி வரைக்கும் வந்து போக தேவையில்லை, அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ரைட் இருக்குது. என்ன தெரிஞ்சுன்னா அங்கேருந்து போட்டிருந்தாலே நம்ம இவ்வளோ தூரம் வர வேண்டிய தேவை இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, என்னாலும் நம்ம எல்லாம் ஒரு வைப் தானே. இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டரில் வந்து ஒரு ரைட் இருக்கும், அந்த ரைட்டை நம்ம எடுத்து போகணும்னு சொல்லுது. நம்ம சுல்தான் பத்தேரி போயிட்டு மறுபடியும் அதே ரோட்டில் தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணுவோம். அதனால நம்ம இங்கேயே வந்து நம்ம ரைட் எடுத்துடலாம். ஓகே,
ஸோ இந்த ரோடு வந்து நம்ம சுல்தான் பத்தேரியிலிருந்து நம்ம பண்டிப்பூருக்கு போகிற வழியில் போய் ஏறிடுங்க. இங்கேருந்து பண்டிப்பூர் அந்த நேஷ்னல் பார்க்கு இல்லைனா செக் போஸ்ட்னு நினைக்கிறேன், இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸு, இன்னும் 20 கிலோமீட்டர்ஸ் போகணும். இந்த ரோடு வந்து இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர் தான், அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் என்னங்க இது க்ளோஸ்டுன்னு சொல்லி போட்டிருக்கு இன்னைக்கு. ஓஹோ, இன்னைக்கு சண்டேங்க, அதனால் வந்து நேஷ்னல் பார்க் வந்து இன்றைக்கி க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நம்ம நேஷ்னல் பார்க்குக்கு போகலை, அந்த ரோட்டில் தான் நம்ம போக போகிறோம். அந்த ஃபாரஸ்ட் ரோட்டுக்குள்ளாடி நம்ம போகணும், அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் போகிறேன். வடுக்குதுடா வடுக்குதுடா, இது இந்த ரோடு ஜாயின் பண்ணியாச்சு. இனி இந்த ரோட்டில் நம்ம கண்டினியூ பண்ணி ஒரு 19 கிலோமீட்டர்ஸ் போயாச்சுன்னா பண்டிப்பூர் ஃபாரஸ்ட் வந்துடும். இந்த இடத்தோட பேர் என்ன தெரியுமா? நாய்கட்டி. டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க பேர். அண்ட் வந்து இது எனக்கு தெரிஞ்சு இதுதாங்க கொஞ்சம் லாஸ்ட்டாக இருக்கிற இங்கே வில்லேஜ்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் நான் மேப்பில் பார்க்கும்போது அது கொஞ்சம் ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி காமிக்குது. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் ஃபாரஸ்ட் ரேஞ்சு கிட்ட வந்துட்டோம். ஆனால் பண்டிப்பூர் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு இன்னும் வந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது, 13 கிலோமீட்டர்கிட்ட இருக்குது. ஆனால் எனக்கு இதுலேருந்தே கொஞ்சம் ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி தான் காமிக்குது. நம்ம முன்னாடி வந்து ஒரு கேரளா பைக்கர் போகிறாரு GS 310. இதாங்க முத்தங்க ஃபாரஸ்ட்டு. இது வந்து எதுக்கு இல்லைன்னா வயநாடு வைல்ட் லைஃப் சேஞ்சுரிக்கில் தான் வருது. ஆக்சுவலாக நான் வந்து வரும்போது கேமரா ஆன் பண்ணலை. ஸோ அதனால தான் வந்து மறுபடியும் யூ-டர்ன் போட்டு இங்கே இன்னும் வ்ளாக் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ உள்ளே வந்து ஜீப் சஃபாரியெல்லாம் கூப்பிட்டு போவாங்க, அதனால தான் இந்த இடம் கொஞ்சம் க்ரௌடாக இருக்குது. நம்ம இனி வந்து இந்த வழியாக தான் போகணும். லைட்டாக ட்ரெஸ்லிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம கிளம்பலாம். ஸோ ஜீப் சஃபாரி நீங்கள் இந்த பண்டிப்பூர் வழியாக வரீங்கன்னா முத்தங்க ஃபாரஸ்ட்டுக்கும் வரலாம். இங்கே நீங்கள் ஜீப் சஃபாரி போயிட்டு பண்டிப்பூரில் கூட நீங்கள் ஜீப் சஃபாரி போகலாம். ஸோ நம்ம இந்த பக்கமாக தான் போகணும். ஓகே, அந்த பாட்டி ஏதோ வச்சு விற்றுட்ருக்காங்க, நாவல் பழம்னு நினைக்கிறேன். ஆமாம், அதே தான் பார்த்தாலும் க்ரீனிஷாக இருக்குங்க. ஸோ இது ஒன் கைண்ட் ஆஃப் மன்சூன் ரைடு. எப்படி மன்சூன் ரைடு வந்து செம்மையாக எனக்கு போயிட்டுருக்கு, அதுவும் சோலோவாக. ஸோ இதுதாங்க இங்கே இருக்கிற ஒரு ஃபாரஸ்ட்டு செக் போஸ்ட்டு. ஸோ இது தாண்டியாச்சுன்னா நம்ம வந்து அதே சார் நம்ம தமிழ்நாடுக்குள்ளே வந்துட்டோன்னு ஒரு அர்த்தம். ஸோ இங்கேயும் ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது, சரி ஃபாரஸ்ட் இருக்குதுன்னு சொல்கிறேன் பாருங்க, ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்குது. ஸோ முத்தங்கா, ஓ இது ஃபுல்லாக பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குல்ல. நம்ம வீடியோ நம்ம எடிட் பண்ணும்போது சேச்சுரேஷன் லெவல் வேணும்னா கொஞ்சம் கூட்டி வைப்போம்ல, அப்போ நம்ம லைட்டாக க்ரீனாக இருக்கிறது எல்லாமே நல்லா டார்க் க்ரீனாக தெரியும். ஆனால் இங்கே பாருங்கள், சேச்சுரேஷன்லாம் கூட்டி வைக்காமலே செம்ம க்ரீனாக இருக்குங்க. அதுதான் இந்த ஃபாரஸ்ட்டோட மகிமை. ஸோ கேரளா போலீஸ் இன்னும் வந்து அந்த கேரளா லிமிட்டெல்லாம் முடியலை. நம்ம மேப்பில் பார்க்கும்போது என்னடா மேப் ஆஃப் ஆகிருக்கு. ஓகே, நம்ம இந்த வழியாக தான் போய் ஆகணும். இது பார்த்தீங்களா ஃபுல்லாக க்ரீனாக இருக்குங்க. மழை பெஞ்சிருக்கு, வண்டி போயிட்டு போயிட்டு இருந்தனால ரோடெல்லாம் காஞ்சிச்சு. நம்ம என்ன தெரிஞ்சு இன்னும் ஒரு 3 கிலோமீட்டருங்க பண்டிப்பூர் நேஷ்னல் பார்க் பக்கம் போகிறதுக்கு. ஸோ எல்லா இடத்துலையுமே எழுதியிருக்காங்க, பார்க் பண்ணாதீங்க, நோ லிட்டரிங், நோ ஸ்டாப்பிங், பிக்னிக்கிங் பண்ணாதீங்க, வண்டியை ஸ்டாப் பண்ணாதீங்க, வைல்ட் லைஃப் ஃபீட் பண்ணாதீங்க அப்படின்னு. ஏன்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து அனிமல் கிராசிங் ஏரியான்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருக்காங்க. என்னாச்சுண்ணா, ஏற்கனவே ஆனதா? இதுக்கு முன்னாடி ஆனதா? காலை இல்லையா? அதுக்கு ஓ சரி சரி, எவ்வளோ நேரம் ஆச்சு? ஒரு மணிக்கு தான்ச்சா? பா சம்மாடி, ஃப்ரெண்டு ஃபோர்க்கு உடஞ்சி, ரிம் டயர் ரிம் எல்லாமே ஒன்றுமே இல்லைங்க அதில். அப்போ எவ்வளோ ஸ்பீடாக வந்து இடிச்சிருப்பாங்க. காலை 1 மணிக்கூட தான் ஆச்சாங்க இந்த ஆக்சிடெண்ட் ஆகி. ரொம்ப கஷ்டம் இல்லை,
நம்ம தொடர்ந்து போவோம். இதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ நம்ம எல்லாம் ரெண்டு தடவை விழுந்ததெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க மாதிரி இருக்கு. நான் ஒரு 2 டேஸ் முன்னாடி ஒரு ஆஃப் ரோட் போயிருந்தேன், அங்கே வண்டியை கீழே ஆகிட்டேன். நான் விழலை, வண்டி மறிஞ்சு போச்சா, ஸோ ஸ்லோவாக கீழே வச்சுட்டேன். இன்னைக்கு காலம் வரும்போது இன்னொரு ஸ்பாட்டில் வந்து கீழே இறங்கி வந்தேன், அதுலேயும் வலக்கி விட்டுச்சு. வாட் டு டூ, இங்கே எதுக்கு இங்கே டிராஃபிக்கு, நம்ம போகலாமா? செக் போஸ்ட் ஆயிடுமாமா? ஏய் என்னங்க இவ்வளோ தூரம் டிராஃபிக் இருக்குது? ஸோ இந்த இடத்தோட நமக்கு கேரளா ஸ்டேட் முடியுது, தமிழ்நாடு ஸ்டேட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஐயோ ஏதாவது வண்டி வந்துன்னா நம்மளால போக முடியாது. ஐயோ வண்டி வருதுங்க. ஓ டோல் கனெக்ட் பண்ணுறாங்க, அதனால தான் இவ்வளோ டிராஃபிக். ஸோ பைக்கு நம்ம அப்படியே வந்துடலாம். இங்கே வந்து எல்லா வண்டிக்குமே கலெக்ட் பண்ணுறாங்க. ஒயிட் ஓ சாமராஜ நகரா டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் இது. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இல்லை, சாமராஜ் நகராங்கிறது கர்நாடகா தானே? எங்க குழப்புறீங்க. ஓகேங்க, ஸோ பைக்கு டோல் இல்லைனா ஒயிட் போர்டுக்கும் காசு வாங்குறாங்க, வாங்கிட்டு தான் உள்ளே விடுறாங்க. ஸோ காசு பே பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே வந்தால் போதும். ஸோ இந்த பண்டிப்பூர் ஃபாரஸ்ட்டுக்கு வரவங்க வந்து மேக்ஸிமம் கேரளா அங்கே தாங்க. ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா நம்ம அங்கேருந்து இங்கே வருவோம், அவங்க வந்து எங்கே நம்ம ஜீப் சஃபாரி பண்ணுவோமோ அங்கேருந்து பார்த்துட்டு கிளம்பிடுவாங்க. ஸோ இவங்க வந்து இங்கேருந்து வருவாங்க. ஸோ நான் இப்போ கேரளாவிலேருந்து வந்துட்டுருக்கேன். அண்ட் இங்கே நம்ம ஸ்பீடாகலாம் போகவே முடியாதுங்க, எவ்ரி 100 மீட்டர்ஸுக்கு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ நம்ம லெஃப்ட் சைடுக்கு உள்ளாடி வந்து ஒரு ரிவர் இருக்குங்க. ஓ யானை ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா தண்ணி குடிக்க வந்திருக்கோம். இப்போ டைம் வந்து 9:30 ஆகுதுங்க. ஃபுல்லாக ஒரு சூப்பரான ஒரு இதாக இருக்குது. இங்கே ஒரு சின்ன ஒரு கிராமம் இருக்குது போல். ஆமாம் ஆமாம். ஏ என்னையா ஹிந்தி தெலுங்கா கன்னடாவில் எழுதியிருக்கு, பண்டிப்பூர் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஓகே, ஸோ இதாங்க செக் போஸ்ட்டு. ஆனால் எல்லாமே பாலடைஞ்சு போய் கிடக்கு. ஆனால் ஸ்டில் எப்போ கொஞ்சம் பேர் இது பண்ண தான் செய்கிறாங்க, ஒர்க் பண்ண தான் செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் தான் உண்மையான டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு. இதுவரை பார்த்ததெல்லாம் சும்மா ட்ரைலர் தான். பார்த்தீங்க எல்லாம் எவ்வளோ ஸ்பீட் பிரேக்கர்னு.